ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம வாழ்க்கையில் சீக்கிரமாக பணக்காரங்களாக மாறுறதுக்கோ இல்லைன்னா சக்ஸஸ் ஆகிறதுக்கோ எந்த விதமான ஷார்ட்கட்ஸ் கிடையாது. 2 மணி நேரம் இன்டர்நெட்டில் வேலை பார்த்துக்கிட்டு கோடிங்கை சம்பாதிக்க முடியாது. 1 வாரத்துக்குள்ளே 10 கிலோ எடையை குறைக்க முடியாது. முகத்துக்கு க்ரீம் பூசிக்கிட்டு 10 வருஷம் கம்மியாக நம்ம மாற முடியாது. நம்ம பணக்காரங்களாக மாற ஒரு மேஜிக் புல்லட் இல்லைன்னா ஒரு சீக்ரெட் ஃபார்முலான்னு எதுவும் கிடையாது. ஆனால் நம்ம சக்ஸஸ் ஆக ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இருக்குது. அதுக்கு பேர் தான் த காம்பவுண்ட் எஃபெக்ட். இது வரைக்கும் நீங்கள் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்போவே பண்ணிக்கோங்க. அண்ட் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி வீடியோவில் நம்ம டேரன் ஹார்டி எழுதின த காம்பவுண்ட் எஃபெக்ட், ஜம்ப் ஸ்டார்ட் யுவர் இன்கம், யுவர் லைஃப், யுவர் சக்ஸஸ் என்ற புக்கில் சில முக்கியமான விஷயங்களை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த புக்கை நம்ம ஃபாலோ பண்ணால் எந்த ஒரு ஃபீல்ட்லையும் நம்ம சக்ஸஸ் ஆகலாம். அண்ட் இந்த புக்கில் தேவையில்லாத விஷயங்களை பற்றி எதுவும் இருக்காது. நம்ம முன்னுக்கு வர எது முக்கியமோ அந்த விஷயங்கள் மேலே நமக்கு ஒரு நாலெட்ஜ் கிடைக்கும். ஸோ லெட் ஸ்டார்ட். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் பற்றி ஒரு லைனில் சொல்லணும்னா, ஸ்மால் ஸ்மார்ட் சாய்ஸஸ் ப்ளஸ் கன்சிஸ்டன்சி ப்ளஸ் டைம் இஸ் ஈக்குவல் டு ரேடிக்கல் டிஃப்ரென்ஸ்னு சொல்லலாம். அப்படின்னா நம்ம எடுக்கிற சின்ன சின்ன முடிவுகள் இல்லைன்னா நம்ம பண்ணுற செயல்கள் விடாமல் எல்லா நாளும் தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருந்தால் சில நாட்களுக்கு பிறகு அந்த செயல்கள்னால நம்ம வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை நம்ம பார்க்கலாம். ஸோ ஸ்மால் ஸ்மார்ட் சாய்ஸஸ் ப்ளஸ் கன்சிஸ்டன்சி ப்ளஸ் டைம் இஸ் ஈக்குவல் டு ரேடிக்கல் டிஃப்ரென்ஸ். இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த கான்செப்ட் நல்லா புரியணும்னா ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். சுரேஷ், ரமேஷ் அண்ட் நரேஷ்னு 3 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அவங்களோட வாழ்க்கை ஆல்மோஸ்ட் ஒரே விதமாக இருக்குது. சுரேஷ் அவருடைய வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கார். சில விஷயத்தில் கம்ப்ளைண்ட்ஸ் பண்ணாலும் அவர் ரொட்டீனாக என்ன பண்ணிட்டு இருக்காரோ அதையே பண்ணிட்டு இருந்தார். ரமேஷ் இனிமே அவரோட வாழ்க்கையை நல்லா என்ஜாய் பண்ணணும்னு டிசைட் பண்ணிக்கிட்டு ஒரு பெரிய டிவி வாங்கிக்கிட்டார். வீட்லேயே ஒரு சின்ன பார் செட்டப் பண்ணிக்கிட்டார். பிஸா அண்ட் பர்கர் சாப்பிட ஸ்டார்ட் பண்ணார். நரேஷ் அவருடைய வாழ்க்கையை கொஞ்சமாவது இம்ப்ரூவ் பண்ணிக்கணும்னு நினச்சார். டெய்லி ஃபுட் ஹேபிட்ஸை மாற்றிக்கிட்டார். எவ்ரிடே 1 கிலோமீட்டர் நடக்க ஸ்டார்ட் பண்ணார். இங்கே நம்ம கவனித்தா 3 பேரும் சில சின்ன சின்ன முடிவுகள் எடுத்திருக்காங்க. 1-5 மாதம் கழித்து பார்த்த பிறகு 3 பேருடைய வாழ்க்கையில் பெருசாக எந்த ஒரு மாற்றமும் இல்லை. ஆனால் 30 மாதம் கழித்து பார்த்தா அவங்க எடுத்த சின்ன சின்ன முடிவுகள்னால பெரிய பெரிய மாற்றத்தை அவங்க அவங்களோட வாழ்க்கையில் பார்த்தாங்க. சுரேஷ் எந்த ஒரு மாற்றம் இல்லாமல் அப்படியே இருக்கார். ரமேஷ் 20 கிலோ வெயிட் போட்டார். அண்ட் நரேஷ் 20 கிலோ வெயிட் குறைஞ்சார். இந்த விதமாக அவங்க எடுத்த டெசிஷன்ஸ்னால ரமேஷ் அண்ட் நரேஷ் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை பார்த்தாங்க. நரேஷ் கம்மியாக சாப்பிட்றதுனால அண்ட் வாக்கிங் பண்ணுறதுனால அவருடைய எனர்ஜி லெவல்ஸ் இம்ப்ரூவ் ஆச்சு. அது மட்டுமே இல்லாமல் அவர் டெய்லி புக்ஸ் படிக்கவும் பழகிக்கிட்டார். இதனால் அவருக்கு சில நாட்களுக்கு பிறகு ஒரு நல்ல பாசிட்டிவ் வைப்ஸ் கிடைச்சது மட்டுமே இல்லாமல் அவர் அவருடைய ஒர்க்லேயும் நல்லா இம்ப்ரூவ் ஆக முடிஞ்சது. ஒர்க்கில் நல்லா சாட்டிஸ்ஃபேக்ஷனோடு இருக்கிறதுனால அவருடைய ஃபேமிலி லைஃப்லேயும் ஹாப்பியாக இருந்தார். இந்த விதமாக அவர் எடுத்த சின்ன சின்ன டெசிஷன்ஸ்னால அவருக்கு நிறைய சந்தோஷமும் அண்ட் பணமும் சேர ஆரம்பிச்சுது. ஆனால் ரமேஷ் எடுத்த டெசிஷன்ஸ்னால அவர் சோம்பேறியாக மாறி அண்ட் அவருடைய ஹெல்த் கூட ஸ்பாயில் பண்ணிக்கிட்டார். ஸோ இதனால் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, நம்ம எடுக்கிற சின்ன சின்ன ஸ்மார்ட் டெசிஷன்ஸை விடாமல் நம்ம டெய்லி ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்தால் சில நாட்களுக்கு பிறகு நம்ம வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை உணர முடியும். இதுதான் ஆத்தர் த காம்பவுண்ட் எஃபெக்ட்னு சொல்கிறாரு. இந்த காம்பவுண்ட் எஃபெக்ட் கேட்க அண்ட் பழக ஈஸியாக இருந்தாலும் இந்த புக் ஆத்தர் என்ன சொல்கிறாருன்னா, வாட்ஸ் சிம்பிள் டு டூ இஸ் ஆல்சோ சிம்பிள் நாட் டு டூ. நம்ம எந்த வேலையை ஈஸியாக பண்ண முடியும்னு நினைக்கிறோமோ அந்த வேலையை செய்யாமல் போகிறது கூட ஈஸி தான் சொல்கிறாரு. ஸோ அதுக்கு தான் நம்ம செய்கிற வேலை முதல்ல சிம்பிளாக இருந்தாலும் அது கன்சிஸ்டண்ட்டாக ரிப்பீட் பண்ணிக்கிட்டு இருந்தால் நம்ம வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை பார்க்கலாம். இதை தான் காம்பவுண்ட் எஃபெக்ட்னு சொல்லுவாங்க. ஸோ உங்களுக்கு காம்பவுண்ட் எஃபெக்ட்னா என்னவோ இப்போ கிளியராக புரிஞ்சிருக்கும். ஸோ காம்பவுண்ட் எஃபெக்டை நம்ம வாழ்க்கையில் பார்க்க நம்ம என்ன ஃபாலோ பண்ணணுமோ இப்போ தெரிஞ்சுக்கலாம். 1, அன்எக்சைட்டிங் டெய்லி டிசிப்ளைன்ஸ். நம்ம நினைக்கிற விதமாக நம்ம டெய்லி லைஃப்பில் சின்ன சின்ன மாற்றத்தை கொண்டு வர அண்ட் அது டெய்லி ஃபாலோ பண்ணுறது ரொம்ப ஈஸியான விஷயம் கிடையாது. காலையில் எழுந்து மெடிடேஷன் பண்ணி பிறகு எக்ஸசைஸ் அண்ட் அதுக்கு பிறகு படிக்கிறது, இந்த விதமாக பண்ணுறதை விட லேட்டாக எழுந்து நம்ம ஃபேவரட் டிவி ஷோவை பார்க்குறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஆனால் நம்ம வாழ்க்கையில் சக்ஸஸ் ஆகணும்னா நம்மளுடைய டெய்லி ஆக்டிவிட்டீஸ் கொஞ்சம் போரிங்காக அண்ட் அடுத்தவங்களோட கம்பேர் பண்ணால் அந்தளவுக்கு எக்ஸைட்டிங்காக இருக்காது. பட் டெய்லி ரொட்டீனாக இந்த விஷயங்களை ஃபாலோ பண்ணுறதுனால நம்ம நினச்சதை சாதிக்கலாம். டேரன் ஹார்டே என்ன சொல்கிறாருன்னா, த கிரேட்டர் த சேலஞ்ச் த மோர் ரிகரஸ் அவர் ரொட்டீன்ஸ் நீட் டு பி. அப்படின்னா
நம்ம சாதிக்க நினைச்சது எவ்வளோ உயர்வாக இருந்தா நம்மளுடைய ரொட்டீன் அந்த அளவுக்கு கஷ்டமா இருக்கும்னு சொல்றாரு. நம்பர் டூ, ட்ராக் யுவர் ரொட்டீன். நம்ம வாழ்க்கையில ஒரு மாற்றம் வரணும்னா நம்ம டெய்லி பண்ற வேலையிலையும் ஒரு மாற்றம் இருக்கணும். நமக்கு நம்ம செய்யற வேலை மேல ஒரு அவேர்னஸ் இருக்கணும். நம்ம வாழ்க்கையில பாயிண்ட் ஏல இருந்து பாயிண்ட் பிக்கு போகணும்னா நம்ம பண்ற எல்லா வேலையும் நம்ம ட்ராக் பண்ணணும். எங்கேயாவது தவறு இல்லைனா குறைகள் இருந்தா அதை நம்ம மாத்திக்கணும். எக்ஸாம்பிளுக்கு, உங்களுக்கு நிறைய கடன் இருக்கு, நீங்க இந்த ப்ராப்ளம்ல இருந்து வெளியே வரணும்னு நினைக்கிறீங்க. அப்போ நீங்க செலவு பண்ற ஒவ்வொரு ரூபாவும் நீங்க ட்ராக் பண்ணணும். உங்க செலவுகளை குறைச்சிக்கிட்டு உங்க கடனை தீர்க்க ட்ரை பண்ணணும். நீங்க வெயிட் குறையணும்னு நினைக்கிறீங்க, நீங்க சாப்பிட்ற ஃபுட்டை ட்ராக் பண்ணணும். இந்த விதமா உங்க பழக்கங்களை நல்லா அப்சர்வ் பண்ணிக்கிட்டு இருந்தா நீங்க நினைச்சதை சாதிக்க முடியும். நம்பர் த்ரீ, த டூயிங் ப்ராசஸ். யூ இஸ் யுவர் சாய்ஸ் பிளஸ் பிஹேவியர் பிளஸ் ஹேபிட் பிளஸ் காம்பவுண்டட் இஸ் ஈக்குவல் டு கோல்ஸ். இந்த ஈக்குவேஷன் படி நாம என்றது நம்ம எடுக்கிற சாய்ஸஸ் அப்படின்னா முடிவுகள், அதுல இருந்து நம்ம செய்யற வேலைகள் அப்படின்னா ஆக்ஷன்ஸ். அதை நம்ம டெய்லி ரிப்பீட்டடா பண்றதுனால அது ஒரு ஹேபிட்டா மாறி சில நாட்களுக்கு பிறகு அது காம்பவுண்ட் ஆகி நம்ம கோல் சாதிக்க யூஸ் ஆகும். அதுக்கு தான் நம்ம வாழ்க்கையில நினைச்சதை சாதிக்க நமக்கு எந்த ஒரு விஷயம் தடைக்கலா இருக்கோ, எந்த ஒரு பழக்கங்கள் நம்ம செய்ய வேண்டிய வேலையை செய்யாம பண்ணிட்டு இருக்கோ, அதை நம்ம வாழ்க்கையிலேருந்து சப்ஸ்ட்ராக்ட் பண்ணி நமக்கு எது யூஸ் ஆகுமோ அந்த பழக்கங்களை ஆட் பண்ணணும். உங்கள் வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயம் உங்களுக்கு தடைக்கலாக இருக்கோ அதை யோசிங்க, அதை நோட் பண்ணிக்கோங்க. உங்களை கஷ்டப்படுத்தின விஷயங்களை பற்றி யோசிக்காமல் நீங்கள் முன்னுக்கு செல்ல உதவியாக இருக்கிற விஷயங்களை செய்ய ஆரம்பிங்க. நம்பர் ஃபோர், ஸ்டார்ட் நவ். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? ஒரு ஸ்பேஸ் ஷட்டில் லான்ச் ஆக டோட்டல் ட்ரிப்புக்குள்ள ஃபியூயலில் 70% ஆஃப் ஃபியூயல் அந்த ஸ்பேஸ் ஷட்டில் லான்ச் ஆன சில நிமிடத்துலேயே செலவாகும். எதுக்குன்னா அது எர்த்தோடைய கிராவிட்டி புல்லிருந்து வெளியே வர. ஒரு வாட்டி அந்த கிராவிட்டி புல்லிருந்து வெளியே வந்து ஆர்பிட்ல என்டர் ஆகிட்டா அதுக்கு பிறகு அந்த டிராவலுக்கு பெருசாக ஃபியூயல் தேவைப்படாது. இதில் ரொம்ப கஷ்டமான விஷயம் என்னென்னா எர்த்து கிராவிட்டிலிருந்து வெளியே வர்றது தான். இதே விதமாக நம்ம கூட ஏதாவது ஒரு வேலையை ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சா நம்மளை ஒரு விஷயம் புல் பண்ணிட்டு இருக்கும், அதுதான் லேசினஸ், சோம்பேறித்தனம். அதுலேருந்து வெளியே வர நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், நிறைய எனர்ஜி செலவு பண்ண வேண்டியதாக இருக்கும். ஆனால் ஒன்ஸ் அதுலேருந்து வெளியே வந்தால் நம்ம ஈஸியாக எந்த ஒரு வேலையும் பண்ண முடியும். உங்களுக்கு நியூட்டன்ஸ் தேர்ட் லா பற்றி தெரிஞ்சிருக்கும், அண்ட் ஆப்ஜெக்ட் அட் ரெஸ்ட் டென்ஸ் டு ஸ்டே அட் ரெஸ்ட் அன்லெஸ் ஆக்டட் அப்பான் பை அன் அவுட் சைட் ஃபோர்ஸ். ஆப்ஜெக்ட்ஸ் இன் மோஷன் டென்ஸ் டு ஸ்டே இன் மோஷன் அன்லெஸ் ஆக்டட் அப்பான். நமக்கு கூட இந்த பிரின்சிபல் அப்ளை ஆகும். நம்ம எந்த ஒரு வேலையும் பண்ணாமல் அப்படியே இருந்தால் நம்ம வாழ்க்கையும் அப்படியே இருக்கும். அதுக்கு தான் இந்த ஸ்பேஸ் ஷட்டில் மாதிரி நமக்கு நிறைய ஃபியூயல் தேவைப்படும். ஆனால் ஒரு வாட்டி நமக்குள்ள அந்த செய்யணுன்ற மொமெண்டம் வந்தால் நம்மளை யாரும் தடுக்க முடியாது. நம்பர் ஃபைவ், ஹேவ் ஏ ஷெட்யூல். த கீ டு பிகமிங் வேர்ல்ட் கிளாஸ் இன் யுவர் என்டியூவர்ஸ் இஸ் டு பில்ட் யுவர் பெர்ஃபார்மன்ஸ் அரவுண்ட் வேர்ல்ட் கிளாஸ் ரொட்டீன்ஸ். ஒரு நாளில் நம்ம கண்ட்ரோல் பண்ணக்கூடியது நம்ம டே எப்படி ஸ்டார்ட் ஆகணும்னு அண்ட் எப்படி எண்ட் ஆகணும்னு, இந்த ரெண்டு தான் நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும். நடுவில் இருக்கிற டைமில் என்ன வேணும்னாலும் நடக்கலாம், நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியாது. அதுக்கு தான் எவ்ரிடே மார்னிங் எழுந்த உடனே க்ரியேட்டிவாக இருக்கிற வேலைகளை செய்யணும். சில நேரம் எக்ஸசைஸ், மெடிடேஷன், புக்ஸ் ரீடிங் இந்த விதமான வேலைகளை மார்னிங் டைமில் பண்ணணும். அண்ட் ஈவினிங்ஸில் உங்கள் ஹோம் ஒர்க் இல்லைனா ஆஃபீஸ் ஒர்க் மாதிரி க்ரியேட்டிவிட்டி பெருசாக தேவையில்லாத விஷயங்களை பண்ணணும். இந்த விதமாக மார்னிங் அண்ட் ஈவினிங் ஷெட்யூலை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். கடைசியாக டேவிட் ஹார்டே என்ன சொல்கிறாருன்னா, யுவர் லைஃப் இஸ் த ப்ராடக்ட் ஆஃப் மூமெண்ட் டு மூமெண்ட் சாய்ஸஸ். அப்படின்னா நம்ம எடுக்கிற சின்ன சின்ன டெசிஷன்ஸ் அப்படின்னா முடிவுகள்னால நம்ம வாழ்க்கை மாறிட்டு இருக்கும். ஸோ ஒரு வாட்டி யோசிங்க, ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருக்கணும்னு நினச்சிங்க, அந்த விதமாக உங்கள் வாழ்க்கை இப்போ இருக்கா? அப்படி இல்லைன்னா இன்னிருந்து சின்ன சின்ன டெசிஷன்ஸ் எடுத்துக்கிட்டு அதை டெய்லி ரொட்டீனாக ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம வர 5 வருஷத்தில் இன்னவா ஆகணுமோ அது அச்சீவ் பண்ணலாம். நாங்கள் படித்த புக்ஸில், எங்களுக்கு ரொம்ப நல்லா பிடிச்ச புக்ஸில் இது ஒன்று. எதுக்குன்னா இதில் ரொம்ப ப்ராக்டிக்கல் அட்வைஸ் இருக்கு, அண்ட் இது யார் வேணுனாலும் ஃபாலோ பண்ணலாம். ஸோ நீங்கள் கூட இந்த காம்பவுண்ட் எஃபெக்டை ஃபாலோ ஆகணும்னு நினச்சிங்கன்னா, ஸ்மால் ஸ்மார்ட் சாய்ஸஸ் ப்ளஸ் கன்சிஸ்டன்சி ப்ளஸ் டைம் இஸ் ஈக்குவல் டு ரேடிக்கல் டிஃப்ரென்ஸ்னு கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வாழ்க்கையில் எடுத்த சின்ன சின்ன முடிவுகள் அண்ட் அதை நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணுறதுனால நீங்களே ஒரு மாற்றத்தை பார்த்துருப்பீங்க. அது ஸ்மார்ட் டெசிஷன்ஸாக இருந்தால் உங்கள் லைஃப் கண்டிப்பாக நல்லபடியாக மாறியிருக்கும். நல்ல மார்க்ஸ் எடுக்க டெய்லி படிங்க, ப்ரமோஷன் வாங்க டெய்லி கன்சிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணுங்கள், வெயிட் குறைய டெய்லி டைட் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ உங்கள் வாழ்க்கையில் மாற்றத்தை இந்த காம்பவுண்ட் எஃபெக்ட்னால மாற்ற ஸ்டார்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் வீடியோஸ். ஜெய்ஹிந்த்.